அடுத்து வந்து நம்ம பெட்டல் டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் போடுறோம் அப்படின்னா வந்து பெரிய டிசைனாக போடணும், கை ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னா பெட்டல்ஸ் போட்டால் தான் வந்து நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பெட்டல்ஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பெரிய கையாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதிலே வந்து 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து ரவுண்ட் பெட்டல். ஸோ ரவுண்ட் பெட்டல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ஹம்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக போடுறோம். ஒரு சென்டரில் ஒரு ரவுண்டு போட்டு இப்படி மேலே நிறைய சுற்றி போடுவோம் இல்லையா ஹம்ஸ் மாதிரி. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ரவுண்டாக பிளண்ட்டாக இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கர்வ் மாதிரி வர்றது தான் வந்து ரவுண்ட் பெட்டல். இப்படி யூ மாதிரி வரணும். ஸோ சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம், எந்த சைஸில் வேணால் போடலாம். நம்ம பெரிய ஃப்ளவராக போடுறோன்னா பெரிய பெட்டலாக போட்டுக்கலாம். ஸோ நீ ஹைட்டாகவும் போடலாம், அகலமாகவும் போடலாம். ஸோ இது வந்து எல்லாமே அந்த ஃப்ளவர் டிசைன் பொறுத்து தான். ஸோ எந்த ஷேப் அண்ட் சைஸில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். பிளண்ட்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஹாஃப் செமி ரவுண்டு மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பில் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நம்ம போட்டுக்கலாம் சின்ன ஷேப். ஸோ அடுத்து வந்து செகண்ட் டைப் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஹார்ட் ஷேப் பெட்டல் பார்க்க போகிறோம். ஹார்ட் ஷேப் வந்து ஜஸ்ட் ஒரே இது தான், ஹார்ட் மாதிரி எக்ஸாக்டாக ஹார்ட் மாதிரி போடுறது தான் வந்து ஹார்ட் ஷேப். ஸோ அந்த மாதிரி ஷார்ப் எஜ் வரணும். ஸோ சென்டரில் நம்ம ஹார்ட் போடுவோம் இல்லையா, அந்த ஷார்ப்பாக வரும் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஷார்ப் எஜ் இருக்கணும் சென்டரில். ஸோ அவ்வளோதான். இதுவும் சின்ன சைஸில் போடலாம், பெரிய சைஸாகவும் போடலாம், அவ்வளோதான். ஸோ எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். இந்த அப்படியே ஹார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணால் அப்போ கீழே ஜாயின்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்த டிசைன் இதை கட் பண்ணுற மாதிரி டிசைன்ஸும் நம்ம போடலாம். இந்த பெட்டல்ஸ் மாதிரி போடணுன்னா அப்படியே ஹாஃபாகவும் அப்படியே விட்டுடலாம். ஸோ அடுத்த ஷேப் பார்க்கலாம். அடுத்து வந்து எம் ஷேப் பெட்டல். எம் ஷேப் வந்து இப்போ எப்படி ஹார்ட் ஷேப் போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் எம் போட போகிறோம். ஹார்ட்டில் எப்படி சென்டரில் வந்து ஷார்ப்பாக வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடாது. இது அப்படியே பிளண்ட் எப்படி வந்துடணும், கர்வ் மாதிரி. ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே எம் மாதிரியே இருக்கு பாருங்கள். ஸோ ஷார்ப்னஸ் இல்லாமல் அப்படி பிளண்ட்டை கர்வாக இப்படி போட்டுடணும். ஸோ அதுதான் வந்து எம் ஷேப் பெட்டல். ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து சின்ன சைஸில் பெரிய சைஸில் எப்படி வேணால் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளவர் சென்டரில் போட்டுற அந்த ரவுண்டு பொறுத்து. ஸோ பாருங்கள், இந்த ஷார்ப்னஸ் வந்து ஹார்ட்டுக்கு இருக்கணும், எம் ஷேப்புக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதில் ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே உள்ள ஓவர் வேவியாக வந்துட்டிங்கன்னா எம் மாதிரி இருக்காது, அந்த லுக் இருக்காது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு போதும். ஸோ அடுத்தது வந்து த்ரீ ஹெட்டட் ஷேப்பு. த்ரீ ஹெட்டட் அந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரியும், மூணு ஹெட்டு இருக்கணும். ஸோ இப்போ ஹார்ட் என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெட்டு இருக்கா, இப்போ இது வந்து மூணு ஹெட்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்டு, தேர்டு. ஸோ இந்த மாதிரி மூணு ஹெட்டு இருக்கதான் வந்து த்ரீ ஹெட்டு. ஸோ இன்னொரு வாட்டி போடுறேன். ஸோ லெஃப்டில் ஒன்று, ஸோ சென்டரில், அப்புறம் ரைட்டில். ஸோ ஃபஸ்ட்டு போட்டதும் லாஸ்ட் போட்டதும் ஒரு ஹைட்டில் இருக்கும், சென்டரில் இருக்கிறது ஒரு ஹைட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் லுக் நல்லாயிருக்கும். இல்லை மூணுமே வந்து ஒரே ஹைட்டில் இருந்தாலும் கூட ஓகே, அது வந்து நம்ம இஷ்டம்தான். ஸோ இப்போ வந்து லெஃப்டில் சின்னதாக, அப்புறம் சென்டரில் ரொம்ப நீளமாக போட்டோன்னா லுக் வந்து நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் முன்னாடி வந்து குட்டி ஹைட்டில் போட்டிருப்பேன், இப்போ நான் ரொம்ப லாங்காக போட்டிருக்கேன், அந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ லைட்டாக ஹைட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சென்டரில் அப்படி நீளமாக இருந்தாலும் அதுவும் வந்து லுக் நல்லா இருக்காது. ஸோ மூணுமே அந்த இந்த சென்டரில் இருக்க திக்னஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள் சென்டரில் கொஞ்சம் மட்டும் ஹைட் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து மூணுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருந்தால் தான் லுக் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து க்ளவுடட் பெட்டல்ஸ். க்ளவுட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய அப்படியே நல்லா பஞ்ச் பஞ்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளவுடட் பெட்டல்ஸ் வந்து சேம் அதே மாதிரி போடணும். இதுக்கு பர்டிகுலர் ஷேப்புன்னு இல்லை. ஸோ முன்னாடி நம்ம ஹார்ட் கற்றுட்டோம், எம் கற்றுட்டோம், த்ரீ ஹெட்டட் கற்றுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு க்ளவுட் மாதிரி நம்ம போடுறது தான் வந்து க்ளவுடட் பெட்டல்ஸ் நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பெட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எம் பெட்டல் போட்டுட்டு அப்படியே கூட ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை கூட இன்னொரு பெட்டல் கூட நம்ம போடலாம். இப்போ நான் பாருங்கள் ரவுண்டு பெட்டலையும் அந்த எம் பெட்டல்ஸையும் வந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் கம்பைன் பண்ணி போடலாம். ஆக மொத்தம் பார்க்கறதுக்கு பெருசாக வந்து க்ளவுடடாக இருக்கணும். ஸோ பெரிய டிசைன்ஸ் போடுறதுக்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளவுடட் பெட்டல்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கையே கவர் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டு, அதுக்கப்புறம் ஹார்ட்டு, அப்புறம் திருப்பி ரவுண்டு. ஸோ எம் டபுள் எம் போடலாம், இல்லை ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு எம் போடலாம், எம் போட்டு ரவுண்ட் போடலாம். ஸோ எப்படி வேணால் நம்மளை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளவர் டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ லென்த் வந்து பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா டபுள் ஹெட்டு ட்ரிப்புள் ஹெட்டு மேலே நம்ம போகுது இல்லையா. ஸோ லென்த் வந்து பெருசாக இருக்கும், நிறைய ஏரியாவை வந்து நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ அகலமாக நீங்கள் போடுறீங்களோ அந்த க்ளவுட் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி சுருக்கி போடக்கூடாது. ஸோ அதனால தான் முன்னாடி அந்த லென்த்து வந்து நான் கோடு போட்டு காமிச்சேன். ஸோ அகலமாக இருக்கும்போது அந்த பெட்டல்ஸ் வந்து க்ளவுடட் பெட்டல்ஸ் அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி அகலமாக இருக்கணும். ஸோ சுருக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த லுக்கே வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ ஏரியாவை வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டல்ஸை வந்து எப்படி போல்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ போல்டு பெட்டல்ஸ், இப்போ நம்ம வந்து பெட்டல்ஸ் டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு பெட்டல் போட்டு அதை எப்படி வந்து போல்டு பண்ணுறது, அதாவது அதை எப்படி அந்த பெட்டல் வந்து திக்காக காட்டுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் சின்னதாக வந்து ஒரு கர்வ் ஷேப் போட்டு ஒரு பெட்டல் மாதிரி போட்டு எப்படி அதை திக் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஸோ சின்னதாக ஒரு கவ் போட்டுட்டு அதை அப்படியே டபுளாக பண்ணிடுங்க. டபுளாக பண்ணிட்டு சென்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா. ஸோ மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், அப்புறம் சென்டர் அப்படியே ஃபில் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி தான் வந்து போல்டு பண்ணணும். எது நீங்கள் போல்டு பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் டபுள் லைன் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சென்டரில் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா சென்டரில் எம்போஸ் தான் தெரியும், லுக் நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் டைரெக்டாக போல்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு சென்டரில் ஃபில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம், டைரெக்டாக அப்படியே அந்த மாதிரி போட உங்களுக்கு வருது அப்படின்னா போடுங்க. இல்லைன்னா அப்படி போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா டபுள் லைன் போட்டு நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி டபுளாக ரெண்டு லைன் போட்டு சென்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செகண்ட் லைன் போட்டுக்கலாம். கீழே கர்வ்ஸில் போட்டேன், இப்போ சும்மா ஒரு மேலே ஒரு கர்வ் போட்டு காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எந்த பெட்டல் ஷேப்பில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சும்மா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் போட்டு காட்டினேன். ஸோ அடுத்து வந்து நம்ம பேசிக் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் கற்றுட்டோம் இல்லையா, ஸ்பைரல், ஹம்ஸு, ஷேடிங் இதெல்லாம் நம்ம கற்றுட்டோம் இல்லையா. ஸோ அதை கற்றுக்கிட்டதெல்லாம் வச்சு சின்னதாக ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி அந்த ஷேடிங்கெல்லாம் ஃப்ளவர் டிசைனில் கொண்டு வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து போல்டு பெட்டல்ஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி இந்த ஸ்பைரல் மேலே போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் போடலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி.
இப்படி டைரெக்டாக உங்களுக்கு திக்காக போட வருது அப்படின்னா போடுங்க, இல்லைன்னா வந்து டபுள் லைன் போட்டு ஃபில் பண்ண மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ இதுக்கு மேலே ஸ்பைரல் மேலே இப்போ நம்ம கற்றுட்டு எந்த பெட்டல்ஸ் வேணால் போட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒன்றா காட்டுறேன், இப்போ நான் போல்ட் பெட்டல்ஸ் போடுறேன், இந்த மாதிரியும் டபுள் லைன் போட்டு இப்படி ஃபில் பண்ணலாம். நான் டூ வேஸில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸோ டேரெக்டாகவும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி போடலாம், இல்லைனா டபுள் லைன் போட்டு சென்டரில் ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்து த்ரீ பெட்டல்ஸ். ஸோ இப்போ பார்க்குற லுக்கு வந்து ரோஸ் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம மூணு பெட்டல்ஸ் போட்டோம்லையே, இதே வந்து நாலு பெட்டல்ஸ் அஞ்சு பெட்டல்ஸ்னு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ பெட்டல்ஸ் போடுறோமோ பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஃபோர் பெட்டல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே டவுட்டாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு கூட அப்புறம் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் த்ரீ போட்டோமா, இப்போ ஃபோர் போட்டிருக்கோம், அடுத்து ஃபைவ் பெட்டல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபைவ் பெட்டல்ஸ் போடுறேன். நான் இப்போ வந்து டேரெக்டாக போடுறேன், இல்லை நீங்கள் வந்து டபுள் லைன் போட்டு கூட போடலாம். ஸோ த்ரீ பெட்டல்ஸ், ஃபோர் பெட்டல்ஸ், ஃபைவ் பெட்டல்ஸ். ஸோ மூணுலேயும் பார்க்க வந்து உங்களுக்கு அந்த ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்கிறது தான் வந்து நல்லாயிருக்கும் கரெக்டாக. ஸோ எவ்வளோ பெட்டல்ஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அழகாக. ஸோ அடுத்து வந்து பெட்டல்ஸ் மேலே இந்த ஃப்ளவர் மேலே இன்னும் எப்படி எக்ஸ்ட்ரா போல்ட் பெட்டல்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதே வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், ஸ்பைரல் வந்து நல்லா நிறையா போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதே வந்து ஸ்பைரல் பாருங்கள், சின்னதாக ஒரே ஒரு ரவுண்டு போட்டு சுற்றி போட்டோன்னா லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதும் மூணு பெட்டல் தான் போட்டிருக்கேன், ஆனால் உள்ள ஸ்பைரல் நிறையா இருக்குது. இது வந்து பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பைரல் தான் வருது. ஸோ இப்போ லுக்கே மாறுது இல்லையா, போடலாம் பட் ஆனால் லுக் வந்து எப்படி அழகாக இருக்கோ அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், பெட்டல்ஸ் அதிகமாக இருக்கணும், உள்ள ஸ்பைரலும் வந்து நிறையா இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் ஃபைவ் பெட்டல்ஸ் போட்டு ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் இன்னும் நிறையா பெட்டல்ஸ் போடணுன்னா திருப்பி ஒரு அவுட்லைன் மாதிரி அதுக்கு மேலே இப்படி போடணும், ஒரு லைன் போட்டுட்டு இதே வந்து இன்னொரு டபுள் லைன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சென்டரில் ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் டபுள் லைனை வந்து அப்படி போடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போல்ட் பெட்டல்ஸில் டபுள் லைன் போட்டு சென்டரில் ஃபில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்படி டைரெக்டாக போட முடிஞ்சதுன்னா போடுங்க. இல்லையா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எல்லாத்தையும் ஒரு லைன் போட்டுருங்க, அதுக்கப்புறம் இப்படி சென்டரில் ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்படியும் போடலாம், இந்த டைரெக்டாக ஃபில் பண்ணால் லைன் ரெண்டு லைன் போட்டு சென்டரில் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னும் வந்து இது லுக் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ எம்போஸ்டாக இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெட்டல்ஸ் வேணால் மேலே மேலே நிறைய போட்டுகிட்டே போகலாம். ஸோ அகெயின் வந்து இதெல்லாம் நான் ஏரியா கவர் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ். இப்போ நான் வந்து தேர்ட் லேயர் போட்டுட்ருக்கேன். ஸோ அகெயின் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் திருப்பி ஒரு லைன் போட்டு சென்டரில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இப்படியே விட்டுட்டாலும் வந்து அவுட்லைன் மாதிரி இருக்கும், இல்லை வந்து இதை போல்ட் பண்ணுறதுனாலும் அப்படியே இன்னொரு லைன் போட்டு அதை ஃபில் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு காட்டுறேன். ஸோ முன்னாடி வந்து ஷேடிங் கற்றுட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஷேடிங் வந்து கண்டினியூஸ் ஷேடிங் சிங்கிள் ஷேடிங் பார்த்தோம். ஸோ அது வந்து ரெண்டும் போட்டு காட்டுறேன். ஒரு ஃப்ளவர் டிசைனுக்குள்ளே எப்படி ஷேடிங் போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பெட்டல்ஸ் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் பெட்டல்ஸ் தான் கற்றுட்டோம் இல்லையா, ஸோ அந்த ரவுண்ட் பெட்டல்ஸ் அப்படி நான் ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ ஷேடிங் மட்டும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ளவர் இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கண்டினியூஸ் ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கண்டினியூஸ் ஷேடிங் நான் அப்படியே சொல்லியிருக்கல, கை எடுக்காமல் லைட்டாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதே சிங்கிள் ஷேடிங் வந்து பாருங்கள், ஒவ்வொரு லைனாக இப்படி போடணும், ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக இந்த மாதிரி போடணும். கண்டினியூஸ்னால் கொஞ்சம் மேலேருந்து போட்டால் நல்லாயிருக்கும், சிங்கிள்னால் அப்படி கீழேருந்து போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நம்ம போட்டுக்கலாம். லைட் ஷேடில் போடணும், நல்லா ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, கோனை டார்க் ஆகிடும். நான் எப்படி போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஷேடிங் போடுறப்பவே. ஸோ இந்த மாதிரி லைட்டாக இருந்தால் தான் வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா பெயிண்ட் அடித்த மாதிரி கலராக கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸ் வந்து நான் சீக்கிரமாக போட்டுடலாம், சிங்கிள் ஷேடிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பட் இருந்தாலும் அதுவும் ஒரு லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லாங்காக இப்படி போட்டோன்னா இது வந்து ஃபினிஷ். ஸோ பாருங்கள், ஒரே ஃப்ளவர் தான், இங்கே கண்டினியூஸ் ஷேடிங் போட்டிருக்கேன், இங்கே சிங்கிள் ஷேடிங் போட்டிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எப்படி இஷ்டமோ அந்த ஷேடிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் போடலாம். ஸோ நம்ம முன்னாடி 5 பெட்டல்ஸ் லேர்ன் பண்ணோம் இல்லையா, இப்போ நான் ரவுண்ட் பெட்டல் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து ஒரு டிசைன் போட்டு பார்க்கலாம், ஷேடிங்கும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் வந்து ஹார்ட் ஷேப்டு பெட்டல் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஹார்ட் வச்சு நான் ஒரு ஃப்ளவர் போடுறேன். ஸோ முன்னாடி ரவுண்ட் கற்றுட்டோம், ஸோ ரவுண்ட் வச்சு நம்ம போட்டுட்டோம், இப்போ வந்து ஹார்ட் போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஷேடிங் வந்து கொடுக்காமையே ரொம்ப நல்லாயிருக்கு. இதே இன்னும் ஷேடிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதுலேருந்து குயிக்காக வந்து எல்லா டிசைன்ஸும் வந்து நான் ஃபாஸ்ட்டாக போட்டுடுறேன். எக்ஸ்பிளைன் எதுவும் பண்ணல, உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் வந்து நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் எல்லா டிசைன்ஸுமே, எல்லா ஃப்ளவர்ஸும்.
ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் க்ளவுடட் பெட்டல்ஸ் போடுறேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் நான் ஒரு ஒன்று போட்டு காட்டியிருப்பேன். நான் ஃபாஸ்ட்டாக வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ தட் நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தானே, ஸோ உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒரு ஃப்ளவர் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் க்ளவுடட் போட்டுட்டேன். ஸோ க்ளவுடட் போட்டுட்டு ஷேடிங் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு சிங்கிள் ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொன்றா இப்படி போடணும். ஸோ உள்ள ஒரே ஹைட்டில் இருக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னாலே ஒன்று ஒரு சின்னதாக ஒரு லாங்காக, ஒரு ஹைட் கம்மியாக ஒன்று ஹைட்டு ஜாஸ்தியாக, அந்த மாதிரி போடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கண்டினியூஸ் ஷேடிங் போட்டிருக்கோம். சேம் ஃப்ளவர் தான் பாருங்கள், கண்டினியூஸ் ஷேடிங் போட்டிருக்கோம். இது வந்து சிங்கிள் ஷேடிங் போட்டிருக்கோம். இப்போ போட்டுட்ருக்கிறது சிங்கிள் ஷேடிங். நான் போடுற அந்த இதிலே வச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ சிங்கிள் சிங்கிள் ஸ்ட்ரோக்காக போடுறேன் இல்லையா. ஸோ இது சிங்கிள் ஷேடிங். ரொம்ப பக்க பக்கமாக லாங்காக போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டேன்னா இது ஒரு ஃபினிஷிங். ஸோ கண்டினியூஸ்க்கும் அந்த சிங்கிள் ஷேடிங்க்கும் பாருங்கள், ரெண்டுமே நல்லாயிருக்கும். சிங்கிள் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், டைம் எடுக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சிங்கிள் ஷேடிங் போட்டிங்கன்னா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எம்போஸ்டாக வந்து 3D லுக் மாதிரி உங்களுக்கு தெரியும். எப்போவுமே வந்து சிங்கிள் ஷேடிங் போட்டிங்கன்னா 3D லுக் கொஞ்சம் எம்போஸ் தான் உங்களுக்கு தெரியும், இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இஷ்டமோ, நமக்கு என்ன ஷேடிங் வருதோ அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்.